அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆண் பெண் வசிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரம் யாருக்கெல்லாம் பலிக்கும் யாருக்கெல்லாம் பலிக்காது அப்படின்றத சொல்கிறேன். கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பலிக்கும். அடுத்ததாக உண்மையாக ஒருத்தரை விரும்பினவங்க, உண்மையாக ஒருத்தரை காதலிச்சவங்க உங்களை விட்டுட்டு போனாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள உண்மையாகவே விரும்புகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். அதை விட்டுட்டு மாற்றான் மனைவிக்கு வேறு ஒருத்தருடைய கணவருக்கு தவறான உறவுக்காக பயன்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் விரும்பியவர் உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க, அவாய்ட் பண்ணுறாங்க, பேசாமல் இருக்கிறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தின் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். உங்களை லவ் பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு இன்னொருத்தரை லவ் பண்ணாங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் முதல்ல தப்பு யார் மேலே அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எதனால் உங்களை விட்டுட்டு போனாங்க அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நீங்கள் அசைவம் சாப்பிட்டுருக்க கூடாது. பெண்கள் தீட்டு காலங்களில் செய்யவே கூடாது. நீங்கள் யார் அவசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஒரிஜினல் பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக அவங்களுடைய உருவத்தை மனதில் நீங்கள் நினைத்து கொள்ளணும். இந்த மந்திரத்தை எத்தனை முறை நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதனுடைய பலன் கிடைத்து கொண்டே இருக்கும். செய்யக்கூடிய இடமானது ரொம்பவே சுத்தமாக இருக்கணும். உங்களுடைய மனமும் சுத்தமாக இருக்கணும், உங்களுடைய உடலும் சுத்தமாக இருக்கணும். அப்போ எந்த டைமில் இந்த மந்திரத்தை உச்சரித்தா நம்மளுக்கு உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னா, காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மந்திரத்தை உச்சரித்து 7 நாட்களுக்குள்ள நீங்கள் விரும்பிய நபர் உங்களை தேடிட்டு வருவாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு கால் மெசேஜ் ஆச்சு பண்ணுவாங்க. அதனால 7 நாட்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டே இருங்க. ஒரு 2-3 வாட்டி சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லிட்டேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்லாம் சொல்லாதீங்க. முழு ஆத்மார்த்தமா உட்கார்ந்து அவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு மனதில் நினைத்து கொண்டு எந்த ஒரு நெகட்டிவான தாட் இல்லாமல் இந்த மந்திரத்தை மேக்சிமமாக உங்களால் எவ்வளவு முறை ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு முறை ஜெபிங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1008 முறையாவது ஜெபிக்கணும். இப்போ இதற்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்றத நாம பார்ப்போம். யாரை வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய ஒரிஜினல் பெயர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. சொல்லிட்டு சர்வ ஃபாகர்ஷாய தேஹிமம் ஸ்வாஹா, இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை குறைந்தது 251 தடவை சொல்லணும். மேக்சிமமாக 1008 முறை வரைக்கும் நீங்கள் சொல்லலாம். அதை விட அதிகமாகவும் சொல்லலாம். நீங்கள் எவ்வளவு அதிகமாக சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பவர் கிடைக்கும். இந்த மந்திரம் ஜபிக்கக்கூடிய நாட்களில் நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது, தவறான பழக்கங்களில் ஈடுபடக்கூடாது, போதைப் பொருட்கள் எடுக்கக்கூடாது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் எதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்ச சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.